ஆதித்யா லான்ச் பண்ணி பின்னாடி அந்த ஆர்பிட் கரெக்ஷன் கொஞ்சம் கரெக்ஷன் வேண்டியிருந்தது, அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு இந்த டிவியில். ஆர்பிட் கரெக்ஷன் நடந்தாச்சு, சின்ன கரெக்ஷன் தானே அது, ஜனவரி மிடில் ஆகும்போது தானே அங்கே அந்த எல்வன் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எத்திடும். அதுக்கு பின்னாடி அந்த கொஞ்சம் வெலாசிட்டியை கரெக்ட் பண்ணி அந்த ஹாலோ ஆர்பிட்டில் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ எல்லாமே எல்லா ஸ்பைஸ் கிராஃப்ட் எல்லா ஐட்டம் எல்லாம் ஹெல்த்தியாகிட்டு இருக்கு, எவ்ரி திங் ஒர்க்கிங் வெல். இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் அவங்க ககன்யானுக்கு ஃபர்ஸ்ட் லான்ச்சு, இதுக்கு ஃபர்ஸ்ட் லான்ச்சு. அது டெஸ்ட் வெஹிக்கிள் தானே, டெஸ்ட் வெஹிக்கிள் தான். அங்கே ஒரு ககன்யானில் க்ரூ மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்ட்ரோனாட் இருக்கிறதுக்கு, அந்த க்ரூ மாடியூல் இந்த ராக்கெட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அவரை சேவ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டில் அந்த ப்ராப்ளம் நம்மளை சிமுலேட் பண்ணல, சிமுலேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஒரு 14-15 கிலோமீட்டர் உயரத்தில் அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணோம். அதுக்கு பின்னாடி அந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் இருக்கு, அது எல்லாமே ராக்கெட் தான். ராக்கெட் வச்சு அந்த ராக்கெட்டுக்கு இந்த க்ரூ மாடியூல்னு கொஞ்சம் தூரம் கொண்டு போனோம். இந்த ராக்கெட் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணால் போவதற்கு கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி அந்த ப்ராப்ளம் அந்த ப்ராசஸ் நடக்கணும். இதுக்கு டெஸ்ட் தான் இப்போ நடக்குது. இதுக்கு பின்னாடி அந்த க்ரூ மாடியூல் கடலில் வீடும், 10 கிலோமீட்டர் தூரம் அதை போய் ஷிப் போய் கலெக்ட் பண்ணி திருப்பி கொண்டு வரும். இந்த 21st தானே லான்ச், 21st காலையில் லான்ச் பண்ணலாம். Thank you.